Hi friends, welcome back to Shay Street Channel. Roman Alan, nama kitchen ke or wet grinder vaangnu nenachitirundhen. Usha Colossal wet grinder da vaangirken. Idu pathina 150 watts ana or wet grinder. 2 years warranty tharanga. Adu illama motor ku 10 years warranty tharanga. Free ah ungalku home service um panni tharuvaanga. Edana repair aachana within that warranty kulla. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 different colorsல அவைலபிள் இருக்கு. ரெட், மேக்னெட்டா, லாவெண்டர் அப்படினு சொல்லிட்டு நான் இத லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்குனேன். உங்களுக்கு இது Flipkart and Amazonலயும் அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல என்னென்ன அட்டாச்மென்ட்ஸோட வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டா நீடர் தராங்க. கோகனட் ஸ்கிராப்பர் and ஒரு ஸ்பாட்சுலா இருக்கு இதுல. இந்த கிரைண்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது 100% ஆன ஒரு காப்பர் மோட்டார் உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் வரும் எப்பயுமே கிரைண்டர் சாய்ஸ் பண்ணும்போது நீங்க காப்பர் மோட்டரா அப்படினு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க இதுதான் அந்த ஆட்டா நீடர் ஒரு மேனுவல் book உங்களுக்கு இதல தந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கோகனட் ஸ்கிராப்பர் இந்த கிரைண்டருக்கு ஒரு க்ளோசெட் மாதிரியும் கொடுத்திருக்காங்க நம்ம மாவு அரைக்கும் போது மாவு வெளிய சிந்தாம இருக்கிறதுக்கான மூடியும் கொடுத்திருக்காங்க கல்லும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நாப் வச்சு தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கல்லை வந்து கிரைண்டர்ல உட்கார வைக்கணும் இந்த ரெண்டு கல் சைடுலயுமே ரெண்டு வைப்பர் கொடுத்திருக்காங்க இது எதுக்காகனா உங்களோட மாவு வந்து சீக்கிரமா அரைப்படும் இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான் நீங்க இத வந்து தனியா எடுத்துக்கலாம் இந்த ட்ரம் மாவு அரைச்சிட்டேனே நீங்க எடுத்துட்டு கூட நீங்க அத அப்படியே மூடி போட்டு ஃபிரிட்ஜ்ல வெச்சிரலாம் இந்த கிரைண்டரோட பாடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏபிஎஸ் மெட்டீரியலால செஞ்சிருக்காங்க எப்பயுமே ஒரு திங்ஸ் வாங்குறது அது ஏபிஎஸ் மெட்டீரியலான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பாட்சுலாவும் இதல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆட்டா நீடரை வெச்சிட்டு நீங்க சப்பாத்தி மாவு பிசையிறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவுறதுக்கு இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டு தேங்காய் துருவிக்கலாம் இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் இந்த கிரைண்டரோட சவுண்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் இல்ல நாய்ஸ் லெவல் வந்து கம்மியா தான் இருக்கு 1000 ஆர்பிஎம் ஸ்பீட்ல வந்து இந்த கிரைண்டர் வந்து ரன் ஆகுது இந்த கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துல நீங்க மாவு அரைச்சு எடுத்துறலாம் ஓவரால இந்த கிரைண்டரோட 퍼ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு 25 minutesல மாவு அரைச்சு எடுத்துறலாம் இட்லி தோசை எல்லாமே சாஃப்ட்டா வருது நான் இத லோக்கல் ஸ்டோர்ல 4200 ரூபீஸ்க்கு வாங்குனேன் இதோட நீங்க பெட்டர் காஸ்ட் இருக்கு அப்படினா நீங்க கண்டிப்பா எலிகி அல்ட்ரா வெட் கிரைண்டரை சாய்ஸ் பண்ணலாம் அடுத்து நான் Flipkartல இந்த மாதிரி ஸ்பாட்சுலாஸ் வாங்குறேன் வுடன் ஸ்பாட்சுலாஸ் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கு அதெல்லாம் ரொம்பவும் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு just 144 rupees க்கு தான் நான் இந்த எல்லா ஸ்பாட்சுலாவுமே வாங்குனேன் காம்போ செட் ஆஃப் ஸ்பாட்சுலா வார்னிஷ்லாம் போடாம நேச்சுரல் வுட்ல தான் நமக்கு இத கொடுத்திருக்காங்க இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம போய் செக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேரி ஸ்ரீ சேனலுக்கு Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க thank you friends